நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அநேக தேவைகள், அநேக குறைவுகள் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நார்மல் மனுஷனும் அவனோட தேவையோ குறைவையோ எந்த ஒரு மனுஷன்ட்டே சொல்ல மாட்டான். முத அவன் தேடுகிற கடவுள்கிட்ட தான் சொல்லுவான், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு அந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்குன்னு. அது போலவே நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய குறைவுகளை இயேசுகிட்ட அறிக்கையிடுறோம், இயேசுகிட்ட கேட்குறோம். ஏசப்பா என் கஷ்டத்தை நீக்குங்க, ஏசப்பா என் துக்கத்தை நீக்குங்க, ஏசப்பா என் தேவை சந்திங்க, ஏசப்பா சமாதானத்தை தாங்க, ஏசப்பா பொருளாதாரத்தை தாங்க, ஏசப்பா ஒரு உயர்வை தாங்க. அது போலவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக தனிப்பட்ட தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்காக கண்ணீரோட ஜெபம் பண்ணுறோம், துக்கத்தோட ஜெபம் பண்ணுறோம், சந்தோஷமாகவும் ஜெபம் பண்ணுறோம். பைபிளில் எத்தனையோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குது, வாக்கு தத்தங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு உனக்கும் எனக்கும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என் வாழ்க்கையில் நான் எதையுமே பார்க்கலேன்ட்டு ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் ரோமர் அழகாக சொல்லியிருப்பாரு, அவர் யாரை ரட்சிக்க மனதாக இருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதுவே உனக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய பாக்கியம், நீ எவருக்கு எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. பட் ஆனாலும் உன் ஜெபம் ஏன் கேட்கப்படலை, உன் தேவைகள் ஏன் சந்திக்கப்படலை? பைபிள் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்ன தேவை என்று பிதா அறிவார்னு. உன் தேவைகள், நீ வேண்டி கொண்டவைகள் எல்லாம் அவர் ஏற்கனவே உனக்கு தந்துட்டார். ஆனால் அவர் தந்தவைகளை உன்னால் உன் லைஃப்பில் ரிசீவ் பண்ண முடியலை. அவர் தந்துட்டார், உன் வாழ்க்கையில் அதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியலை. இப்போ நம்ம வீட்டில் பைப் இருக்குது, பைப்பை போட்டோன்னு மேலே டேங்க்லேருந்து தண்ணி வருது. யாராவது அந்த பைப்பை உடையிலேருந்து வெட்டி விட்டால் நமக்கு இங்கே வீட்டில் தண்ணி வர்றது தடைப்பட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே சிந்தி போயிடும். நம்ம வேண்டி கொண்டவைகளை இயேசப்பா ஏற்கனவே தந்துட்டார். ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு அது உடையில் ஏதோ ஒரு தடையாக இருக்குது. என்ன தடையாக இருக்குன்னா, நம்ம அவருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவங்கள். அநேக முறை ஏசப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணுறோம், ஏசப்பா நான் அந்த காரியத்தை விட்டுறேன், ஏசப்பா நான் அந்த காரியத்தை பண்ண மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் திருந்தி இருப்பேன்ப்பா, நான் பாவத்தெல்லாம் விட்டுருவேன்ப்பா. அநேக முறை எத்தனையோ காரியங்கள் அவருக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம், அதுக்கடுத்து அதை எதையாவது கடைப்பிடிச்சிருக்கோமா அதை அப்படியே மறந்து போயிடுறோம். மறுபடியும் அதே தப்பை செய்கிறோம், மறுபடியும் அதே பாவத்தை செய்கிறோம். அதுக்கடுத்து சொல்கிறோம், என்ன ஏசப்பா நான் கேட்குறது எதையுமே தரமாட்டேங்கிறீங்க, எனக்கு எல்லாமே கெட்டதாகவே தான் நடக்குது. நீ வேண்டி கொண்டவைகளை உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளனா, நீ அவருக்கு அவர்கிட்ட சொன்னதை செய்யி, இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொன்னதெல்லாம் அவருக்கு செஞ்சு காட்டு, பாவத்தை விட்டு வெளியே வா. ஏசப்பா தர்ற எந்த ஒரு ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் வந்துடக்கூடாதுன்னு சாத்தான் உன்னை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கான். நீ மறுபடியும் அவனுடைய வலையில விழுந்து ஏசப்பாக்கும் உனக்கும் இருக்கிற அந்த தொடர்பை இழந்து போற, உனக்கும் ஏசப்பாக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பு, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவர் தர்ற ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். நீ வேண்டி கொண்டவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தாவன்ன வஞ்சிக்காம பாத்துக்க, பாவத்தை விட்டு விலகி ஓடு, பாவத்தை விட்டு விலகி இருக்க ஏசப்பட்ட பலத்தை கேளு. உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்டினா, உனக்கும் ஏசப்பாக்கும் நடுவில் இருக்கிற அந்த தொடர்பை ஸ்ட்ராங்காக வச்சிக்க, அந்த கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக வச்சிக்க. ஆமென்.